Hi, my name is Stress. I am Counselling. Welcome to my channel. In this video, Paramedical Diploma Mutton Career Courses, Diploma in Pharmacy, Diploma in Optometry, other Paramedical Diploma Courses, Multipurpose Hospital, Counselling, and maximum registration payment. Maybe incorrect email ID password and reset password could registration panikonga payment 250 rupees. First of all, நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா எப்படி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங். அதே மாதிரி ரீஅலாட்மெண்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு காலேஜ் எதிர்பார்த்து போடுவீங்க ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கவுன்சிலிங், செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த கவுன்சிலிங்கில் அதை மாற்றிக்கலாமா, அதாவது எனக்கு விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்கல பட் வேறு ஏதோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு, நான் வந்து எனக்கு விருப்பப்பட்ட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ட்ரை பண்ணலாமா ரீஅலாட்மெண்ட் மூலிமா அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீஅலாட்மெண்ட் இருக்குமா, அது எப்போ இருக்கும், இப்போதைக்கு இந்த கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, ஏன்னா ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒன்று தெளிவாக சொல்லிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எல்லா சாய்ஸும் கொடுங்க. கவர்மெண்ட் கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால் எல்லா சாய்ஸஸுமே கொடுங்க. இப்போ டிப்ளமோ இன் ஃபார்மசின்னா டிப்ளமோ இன் ஃபார்மசியில் எல்லாமே கொடுத்துருங்க. அதேமாரி பாராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்வீர் கோர்சஸில் டிப்ளமோ கோர்சஸ் வந்து டிஎம்எல்டி, டிஆர், டிடி, டிஆர், டிடி இருக்குது. இந்த மூணுத்தில் உங்களுக்கு நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு மற்ற ரெண்டு கொடுக்காமல் விட்டுறாதீங்க, மற்ற ரெண்டையும் கொடுங்க. அதேமாரி டென்டல் ஹைஜீனும் கொடுங்க, ஏன்னா வந்து இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு கொடுக்காமல் விட்டுறாதீங்க. ரீஅலாட்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு கோர்ஸில் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சேஃப். இல்லை நான் சும்மா தான் அட்டன் பண்ணுறேன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ் மட்டும் போட்டுட்டு நோ அலாட்மெண்ட் வந்துடும். நீங்கள் ரீஅலாட்மெண்ட் ஸ்லாஷ் அலாட்மெண்ட் ஒரு கவுன்சிலிங்கில் நடக்கும், அதை அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நான் கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் கொடுங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கும், அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு மேபி உங்கள் பிடிச்ச காலேஜ் ரீஅலாட்மெண்ட்டில் வேகன்சியில் இருந்தால் நீங்கள் அதையும் அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வரோம்னா மேக்ஸிமம் எல்லா காலேஜஸையும் கொடுங்க, எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தான், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான், சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லாமே கொடுங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி எல்லாமே கொடுத்துருங்க, டிப்ளமோ இன் ஆப்டிமெட்ரி எல்லாமே கொடுத்துருங்க, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எல்லாமே கொடுத்துருங்க. பாராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்வீர் கோர்சஸ், அதாவது அதர் டிப்ளமோவில் உங்களுக்கு டிஎம்எல்டி, டிஆர்டிடி, டிஆர்டிடி வரும். இந்த மூணில் உங்களுக்கு எதாவது ஒரு கோர்ஸ் தான் பிடிச்சிருக்கும் மேக்ஸிமம், அந்த கோர்ஸை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க, மற்ற ரெண்டு கோர்ஸையும் அடுத்தடுத்து கொடுங்க. அதேமாரி டென்டல் ஹைஜீனியும் கொடுங்க, சர்வீர் கோர்சஸையும் விட்டுறாதீங்க. பாராமெடிக்கல் டிப்ளமோ தான் நான் அட்டன் பண்ணுறேன், சர்வீர் கோர்சஸும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வரும், அதனால் கடைசியில் சர்வீர் கோர்சஸும் கொடுத்து வைங்க. அதேமாரி சர்வீர் கோர்சஸ் அட்டன் பண்ணுறவங்க சும்மா உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸை டிப்ளமோலையும் கொடுத்து வைங்க, யாரும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை விட்டுட்டு வந்துடாதீங்க, மேக்ஸிமம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டாங்க. உங்களுக்கு எனி டவுட்ஸ் வந்தால் நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கேளுங்கள். உங்களுக்கு உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது உங்களுக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் வந்து உங்களுக்கு வந்து 16:05 PM வரையும் கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் வந்து 7 வரையும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு தாராளமாக நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், நீங்கள் வந்து பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள், எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் கேளுங்கள், நம்ம வந்து கிளியர் பண்ண ரெடியாக இருக்கும். Keep smiling always and be confident, be positive. Thank you for watching friends. Thank you.